மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மர மனம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. வீரம் மானம் முன்னோர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யார் அரசாண்டாலும் சரி, அவர்களுக்கு மிக நம்பிக்கையான ஒரு பாத்திரமாக விளங்கிய இந்த ஆப்ப நாட்டின் மைந்தர்களாக பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பசுமன் கழகத்தின் தலைவர் உயர்திரு மாமா ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களே, ஆப்ப நாட்டின் செயலாளர் உயர்திரு குணசேகர பாண்டியன் அவர்களே, ஆப்ப நாட்டின் பொருளாளர் உயர்திரு மாமா சொக்கலிங்கம் அவர்களே, ஆப்ப நாட்டு சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சுந்தர கணபதி அவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த நமது கிராமத்தின் பெரியவர் ஐயா சீனிசாமி தேவர் அவர்களே, மாமா வீரப்பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக, அதாவது வெறும் 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு அத்தனை பேரும் ஒரு கலந்து ஆலோசனை செய்தோம். அந்த ஆலோசனையை வெறும் 3 நாளில் ஒரு பிறந்திரளாக, அதாவது மாமா அவர்கள் சொன்னது போன்று இது வந்து அனைத்து கட்சி கூட்டமாக தான் இந்த இடம் நிரம்பி இருக்கிறது. தாய்மார்களும் சரி, இளைஞர்களும் சரியும் அவ்வளோ பேரும் அவ்வளோ எழுச்சியாகவும் சீரும் சிறப்புமாகவும் எங்களை அழைத்து வந்ததே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வெறும் 3 நாளில் நமது ஆலடிப்பட்டியை சேர்ந்த மச்சான் கோபி அவர்கள், அண்ணன் கணக்கி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் முத்து அவர்கள், அண்ணன் அம்மன்பட்டி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் புல்லட் கார்த்தி அவர்கள், எல்லாத்துக்கும் மேலாக இந்த இடத்துல சுறுசுறுப்பாகவே ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார். அவரை நான் நடராத்திரியில் 1:30 மணிக்கும் பார்த்துருக்கேன், அதிகாலையில் 6 மணி போலையும் பார்த்துருக்கேன். நம்ம இங்கே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒரு அத்தனை மக்கள்களும் ஒரு பெருவாரியாக காண ஒரு காட்சியை எடுத்துக்கொண்டிருப்பவர் நமது ஆலடிப்பட்டியை சேர்ந்த அண்ணன் மகேஷ் அவர்கள். நள்ளிரவு, பொங்கல் அன்று நள்ளிரவு போன் வருது, பொங்கலுக்கு முதல் நாள். இந்த மாதிரி முதல் நாள் முஷ்டக்குறிச்சியில் தேவர் ஐயாவின் திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று அதை மாமா வீரப்பெருமாள் அவர்கள் முதலாக ஃபோன் செய்து கூப்பிடுகிறார்கள். அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த மற்ற நபர்களும் கூப்பிட்டார்கள். அப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கோட்டமேடு இடத்துல ஒரு 5 நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மாமா வீரப்பெருமாள் அவர்கள், அண்ணன் ஆலடிப்பட்டி மகேஷ் அவர்கள், அப்புறம் சிங்கப்புளியாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு அப்பா அவர்கள், இத்தனை பேரும் அப்புறம் கேந்திர முனியசாமி அவர்கள், அத்தனை பேரும் நள்ளிரவு 12 மணி இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே போன பின்னாடி ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி அவர்கள் அதிகாரிகள் இருந்தார்கள். அவர்களிடம் எடுத்து சொன்னோம் அந்த ஆர்டரையும் கோர்ட் ஆர்டரையும் எடுத்து காமித்த பின்னாடியும் அவரோட ஐயாவோட அந்த இடத்துலையும் நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய ஒரு மாபெரும் சிலையை வைப்பதற்காக மட்டும்தான் நாங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கோம் என்று, அதுவும் பல வருடங்களாக 10-15 வருடங்களாக போராடி பெற்ற ஆர்டரின் பேரில் தான் நாங்கள் வைக்கிறோம் என்று வந்திருந்தோம். அந்த ஒரு ஐயா அவர்களின் திருவுருவ சிலையை அதிகாலை 3 மணி அளவில் ஒரு பெரும் எழுச்சியோடு
அந்த கிராமத்தின் அத்தனை மக்களோட எழுச்சியோடு அதிகாலை 3:30 பிரம்ம முகூர்த்தத்தில் திருவுருவ சிலையை ஆப்பநாடின் மறவர் சங்கத்தின் முதல் சிலையாக அந்த இடத்தில் நிறுவப்பட்டது என்றதை இந்த இடத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி என்பது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பான இனக்குழு என்றால் அது இந்த ஆப்பநாட்டு இனக்குழு தான். அது யாராலும் எந்த நேரத்திலும் எப்போதும் மறுக்க முடியாது. இது வந்து அறிஞர்கள் மற்றும் நம்ம ஈவன் நமது புறநானூற்று சங்க காலம் தொற்று நம்மதை பாடலாலும் பல ஏட்டுகளாலும் புகழப்பட்ட ஒரு மாபெரும் ஆப்பநாடு மறவர் சங்கம் என்பது அனைவரும் அறிந்தது. அப்படிப்பட்ட இந்த ஆப்பநாடு மறவர் சங்க இந்த ஆப்பநாட்டு மறவர்கள் வந்து மன்னர்களாகவும் போர் வீரர்களாகவும் தளபதிகளாகவும் பல இனக்குழுகளை நம் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இனக்குழுகளிலும் காத்து நின்றார்கள். அது ஒரு காலம். இன்று நமது இளைஞர்கள் வந்து அதிகமான நபர்கள் அதிகாரிகளாக வர வேண்டும். இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தோட திட்டங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அதிகாரிகளாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட அதிகாரிகளை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி என்றால், இந்த பெருமை மிகு 448 கிராமத்தை உள்ளடக்கிய இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் முதல் முதலாக கல்வியை மற்றும் ஒழுக்கத்தை இந்த கல்வி ஒழுக்கம் மற்றும் சமூக முன்னேற்றம் என்று இந்த ஒற்றை குறிக்கோளில்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை முதல் கட்டமாக நமது கடலாடி பகுதியில் முதலுத்தர் கடலாடி பகுதியில் ஒரு கல்வி நிறுவனமானது நிறுவப்பட உள்ளது. அதற்கு நமது திருச்சுழி கிராமத்தை சேர்ந்த நமது மண்டபசாலை கிராமத்தை சேர்ந்த இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை கிராம பொதுமக்களும் அதற்கு பெருந்திரளாக வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தின் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு மான்கள் கூட்டமாக இருக்கிறது, ஒரு பசியில் வரக்கூடிய சிங்கம் 10 மான் இருக்குது அப்படின்னு சொல்லி 10 மானையும் ஒரு சேர விரட்டினா அந்த சிங்கத்துக்கானது அன்றைக்கு கூறிய உணவானது கிடைக்கப்பெறாது. அந்த சிங்கம் ஒற்றை மானை இலக்காக வைத்து ஓடுமே ஆனால் கண்டிப்பாக அதற்கான இறை கிடைக்கும். அதுவும் அந்த சிங்கமும் தன்னுடைய வேட்டையில் வெற்றி பெறும். அதுபோன்று இன்று இந்த ஆப்பநாடு மறவர் சங்கமானது ஒரு பெரிய தலையாய கடமையாக மற்றும் ஒரு பெரிய இலக்காக வைத்திருப்பது என்னவென்றால் கல்வி, கல்வி, கல்வி. அதாவது எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஆர் வெப்பன் இன் தி வேர்ல்ட் விச் கேன் சேஞ்ச் எனி திங் அப்படி என்று சொல்வார்கள். கல்வியே ஒருவனை வலிமையும் வலிமையாக்க செய்யும் மற்றும் இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல இன்ஜினியரை கொடுக்க வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஆர்கிடெக்டை கொடுக்க வேண்டும் என்றாலும் கல்வி வேணும். ஒரு நல்ல மருத்துவரை கொடுக்க வேண்டும் என்றாலும் கல்வி வேணும். ஒரு நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகாரிகளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸை உருவாக்க வேண்டும் என்றாலும் கல்வி வேண்டும். நல்ல இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஒரு நல்ல பிரிட்ஜ் நல்ல ஒரு பாலத்தை கட்ட வேண்டும் என்றாலும் கல்வி வேண்டும். ஒரு ஆர்மியில் ஒரு நல்ல ஆஃபீஸராக வர வேண்டும் என்றாலும் கல்வி வேண்டும். இப்படி அத்தனைக்கும் கல்வி மட்டுமே பிரதானமான ஒன்று. கல்வி இல்லையே நம்ம இங்கே யாரும் யாருக்கும் எந்த விதமான உதவியிலும் செய்ய முடியாது. ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் இளைஞர்கள் அத்தனை பேரும் உங்கள் மனதில் ஒன்றே ஒன்று தான் இருக்க வேண்டும். அது கல்வி, ஒழுக்கம், சமூக ஒற்றுமை மற்றும் சமூக வளர்ச்சி. இதை அத்தனை பேரும் குறிக்கோளாக கொண்டு நம்மளுடைய சமூகத்துக்கு மட்டும் அல்லாது பிற சமூகத்துக்கும் நல்ல அதிகாரிகளாக வந்து அத்தனை பேருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த நமது பெரியவர்களுக்கும் நமது மண்டபசாலையை சேர்ந்த இளைஞர் மற்றும் தேவர் உறவின் முறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கம். நன்றி, வணக்கம்.